தவார் நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு பிளவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஏற்கனவே பார்த்திங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம், நல்ல விஷயந்தான். இப்போது ஆறாம் இடத்துக்கு அவர் அதிசாரமாக மாறியிருக்காரு. ஐந்தாம் வீட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஆட்சி குலமாக இருக்கார். மூணாம் வீட்டில் கேதுவும் ஒன்பதாம் வீட்டில் ராகுவும் பொது பலன்களில் பார்த்திங்கன்னா நன்மையாக தான் இருக்குது. இவர்களுக்கு ஜனன ஜாதகத்தில் நல்ல கால திசைகள், தசாபக்திகள் அமையப்பெற்ற அமைப்புள்ள ஜாதகர்களுக்கு வளர்ச்சி, முன்னேற்றம், மேன்மையான வழிவாய்ப்புகள், நன்மையான கோணங்கள், நல்ல வளர்ச்சியான கோணங்கள் அமையப்பெறும். இது சிறு குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பொது பலன். இது அதாவது ஜாதகத்தில் அவங்க என்ன செய்ய போகிறாங்க, என்ன செய்யணும், என்ன செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது ஜனன ஜாதகத்தில் அந்த லக்னம், அமைஞ்ச கிரகங்கள், நடக்கக்கூடிய திசாபக்திகளை கொண்டு தான் அந்த தீர்மானம் தெளிவுக்கு வரணும். இதுவே அந்த கால திசைகள் சரியான விதத்தில் அமையாதவர்களுக்கு ஆறாம் வீட்டு குரு, ஐந்தாம் வீட்டு சனி சஞ்சாரம் நல்ல அமைப்பு கிடையாது. ஸோ எதுலேயும் கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பாதிப்புகள் வர்றதுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு வாய்ப்பு உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல், அதாவது ஏதாவது நம்பிக்கையின் பேரில் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, பணத்தினால, பொருளாதாரத்தினால, தினம் பணம் போக்குவரத்தினால மன கஷ்டம், மன கசப்புகள் ஏற்படும். ஸோ எதனால் அப்படின்னா, மகர ராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்வை செய்கிறார். அவர் ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும் ஆவார், அஞ்சாம் இடமான பஞ்சமஸ்தானாதிபதியும் ஆகிறார். அப்போ ருணரோக சத்ருஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் பத்தாம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்வை செய்கிறதுனால தனம், பணம், குடும்பம், வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தினால ரொம்ப ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் மிக கவனமாகவும் இருக்கணும் அப்படின்றது இது பொதுவில் உள்ள கணிப்பு. இது இந்த பொது கணிப்பு அப்படிங்கிறத அந்த வார்த்தையை கவனமாக ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏன்னா சின்ன குழந்தை வந்து கொடுக்கல் வாங்கலுக்கெல்லாம் போகாது. ஸோ அதே மாதிரி வயது கடந்து போனவங்களுக்கும் அந்த பாதிப்பு பெருசாக கிடையாது. இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்க, நடுத்தர வர்க்கம், நடுத்தர வயதினர், குடும்பத்தினர், ஆண்கள் பெண்கள், இது யாராக இருந்தாலும் வருவார். ஒருத்தர் வீடு கட்ட போகிறங்க, கல்யாணம் பண்ண போகிறேங்க, உங்கள் நகையை கொடுங்கன்னு சொல்லி கேட்பார். ஸோ நீங்களும் நம்பிக்கையோடு வந்து அந்த நகையை கொடுப்பீங்க. இதனால் மனக்கசப்பு நிச்சயம் வரும், பாதிப்பு ஏற்படும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் கொடுக்கலாமா அப்படின்னா தவிர்க்கலாம். இப்போ இது நான் உதவி பண்ணாமல் அவங்க கஷ்டப்படுத்துறதா ஆகிடுதா, அல்ல, இது உதவியே இல்லை. நீங்கள் இல்லைன்னா வேறு ஒருத்தர் கொடுக்க போகிறார். ஸோ எதுக்காகனா, இது நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அவருக்கு ஒன்றும் உயிர் காப்பாயெல்லாம் வந்துடாது. ஆனால் எது கேட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னா, வயிறு பசின்னு வராரு, அவசியமாக கொடுத்துருங்க. அவர் விரோதியாக இருந்தால் கூட சரி, பசிக்கு உணவு கொடுத்தல், அன்னம் விடுதல் என்பது மிக அவசியம். உயிருக்கு போராடுகிறார், அவர் விரோதியாக இருக்கட்டும், யாரானா இருக்கட்டும், நல்லவனாக இருக்கட்டும், கெட்டவனாக இருக்கட்டும், முதல் உதவி போய் செய்திருங்க. இந்த மாதிரி உதவிகள் எல்லாமே தள்ளி போடலாம், யோசித்து செய்யலாம், நிதானித்து செய்யலாம், அவசரப்படாமல் செய்யலாம். ஏன்னா நீங்கள் இதை செய்துட்டு நான் உதவி பண்ணேன், நல்லது செய்தேன், கடவுள் என்னை காப்பாற்றலை, நான் இறக்கப்பட்டு இது யாருக்குமே இறக்கம் போடக்கூடாது, இதுக்கு மேலே யாருக்கும் நான் வந்து உதவியே செய்யக்கூடாதுன்னு ஒரு தப்பான புரிதல் வந்துடுறாங்க. நீங்கள் காலத்தை கருதாமல் தவறாக செய்துட்டு கடவுள் மேலே பழி போடுறதுன்றது எந்த விதத்துலேயும் ஒரு நியாயமான விஷயம் கிடையாது. ஏன்னா கடவுள் வந்து உங்கள் கழுத்தில் போட்டுன்றத, காதில் மூக்கில் இருக்கிறதெல்லாம் கட்டி நீங்கள் அடமானம் வச்சு கொடுங்க, இல்லை பேங்க்கில் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லலை. அவர் கேட்டால் நீங்கள் செஞ்சீங்க, அப்போ யாரோட தவறு? அப்போ கிரகங்கள் நீங்கள் அதை கொடுத்துட்டு மறந்துடக்கூடிய தன்மை இருந்தால் அது பயமே கிடையாது, பாதிப்பே கிடையாது. சரி, நான் என்கிட்ட பொருள் அதிகமாக இருக்குது, அவர் கேட்குறாரு, அந்த தொகையை நான் கொடுத்துட்டு மறந்துட முடியும், எனக்கு இது வரலனாலும் பரவாயில்ல, அந்த எண்ணம் இருக்குது, தாராளமாக கொடுங்க. நீங்கள் அதனால் கமிட்மெண்ட் இருக்குது, எதிர்பார்ப்பு வைக்கிறீங்க, அது வேணும்னு எதிர்பார்க்குறீங்க, இல்லை அது வந்தால் தான் உங்களுக்கு ஒரு விஷயம் சரியாகுன்னு நினைக்கிறீங்கன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். கையில் வச்சுட்டே கூட இல்லைன்னு சொல்லுங்கள். ஏன்னா அந்த நபருக்கு என்ன நிலை ஏற்படும்ன்றது நம்ம தீர்மானம் வர முடியாது. ஆகவே பணத்தினால் வரக்கூடிய சில பிரச்சனைகள் வரும் அப்படின்றது உங்கள் உள்ளுணர்வு உள்ள எண்ணம் தோணுச்சுன்னா அதை தள்ளி போடுங்க. ஏன்னா இப்போ ஏன் இந்த கன்னிராசிக்கு அதை நினைவுபடுத்துறேன்னா, அந்த மாதிரி பாதிப்பான ஒரு நிலை நிலைப்பாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சிறு குழந்தைகள் கல்வி, கல்வி அம்சம், பொதுவான அமைப்புகள் பொதுவில் நல்லாயிருக்கு. ருணரோக சத்ருஸ்தானத்தில் இந்த அதிசாரமாக குரு பகவான் வந்திருக்கிறதுனால சில எதிர்பார்க்கக்கூடிய நன்மையான விஷயங்கள், விளைவுகள் தாமதம் ஆகலாம், தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தடங்கல்கள், தடைகள், அந்த மாதிரி விஷயங்கள் வர வாய்ப்பு உண்டு. மீண்டும் அஞ்சுக்கு எப்போ வர்றார் அப்படின்னா, செப்டம்பர் மாதத்தில் மீண்டும் வந்து ஒரு சரியான இடத்துக்கு மீண்டும் வந்துடுறார். செப்டம்பர் அவங்க வந்த போதிலும் செப்டம்பர் 14 பிறகு கூட அக்டோபர், நவம்பர் அந்த மாதிரி காலகட்டம் தான் இருக்க போகிறார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் தான் இருக்கிறார்.
ஆக குரு வந்து அங்கே நிச்சயமாக இருக்கார். பொதுவாக குரு என்பது அறிவின் தெளிவு, அனுபவ தெளிவு, அனுபவ உண்மைகளை நமக்கு வழிநடத்தக்கூடியவர். அவரே நீச்ச பலம் பெறும் பொழுது இந்த அறிவுலேயும் அனுபவத்திலையுமே சில தடுமாற்றங்கள் ஏற்படும். இது பொதுவாக இந்த கன்னிராசிக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே குரு பகவானுடைய வல்லமை வலிமை குறைஞ்சிருக்கிறதுனால அப்போது இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னா, அறிவு சார்ந்த நூல்கள், அறிவு சார்ந்த அறிவு நுட்பம் தரக்கூடிய நல்ல அறம், தர்மம் பொருந்திய தர்ம நூல், அந்த மாதிரி திருக்குறள் படிக்கலாம், திருவாசகம் படிக்கலாம், தேவாரம் படிக்கலாம், திரு அருட்ப படிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு நல்வழியை போதிக்கக்கூடிய அவையோட ஆத்திச்சூடி படிக்கலாம். இதெல்லாம் என்னாகும் அப்படின்னா, இந்த அறிவு மங்கும் பொழுது நமக்கு அந்த அறிவின் தெளிவை, அறிவினுடைய தன்மையை நல்ல கோணத்துக்கு இட்டு செல்கிறதுக்கு இந்த கோள்களை தாண்டி, ஏன்னா கோள்களை வந்து வெல்ல முடியுமா அப்படின்னா, அனுபவ அறிவை சரியாக பெற்று அன்பு, அருள், தயவு, கருணை அந்த மாதிரி தன்மையை பெறும் பொழுது கோள்களுடைய நிலை மாற்றத்தையும் நிலையினுடைய தன்மைகளையும் நல்லதாக மாற்றிக்க முடியும் அப்படின்றது பெரியவங்க கொடுத்த பரிகாரம்ன்றதுனுடைய அர்த்தமே அதாங்க. கோவிலில் போய் ஏதோ வந்து தேங்காய் உடைச்சிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டால் பரிகாரம்ன்றது சொல்லப்பட்ட தத்துவம் நமக்கு நடைமுறையில் நடக்கப்படுதே தவிர, அந்த தத்துவத்தினுடைய உட்பொருளை உணர்ந்து செய்கிறாங்கன்னா ரொம்ப வெகு குறைவு. தேங்காய்ன்றது ஒரு உள் உணர்வை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வரம், அதாவது வான் தரு அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமானார் நமக்கு ஞாபகப்படுத்துவார். வான் தரு என்றால் வானத்திலிருந்து நமக்கு தரக்கூடிய ஒரு அமிழ்தம்னே சொல்கிறார். தென்னை, அது இளநீர் ஆகட்டும், தேங்காய் ஆகட்டும். அதனால தான் அந்த தேங்காயை பிரசாதமாக இறைவனுக்கு படைச்சிட்டு அந்த பொருளை நம்ம உட்கொள்ளும் பொழுது தேக நலம், அடுத்தது உள்ள தெளிவு, இது ரெண்டும் தேங்காயோடைய தன்மையில் இருக்கா அப்படின்னா பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயம் உண்டு. அதில் கொழுப்பு நீக்கணும், கொழுப்பு நீக்கி இந்த தேங்காயை பயன்பாட்டில் பயன்படுத்தி, ஏன் இதை சொல்கிற வரோன்னா, ஐந்தாம் வீட்டில் சனீஸ்வரனுக்கும் தேங்காயினுடைய உணவு முறைக்கும் பெரிய தன்மை மாறும். ரெண்டாம் இடம் வந்து தனம், குடும்பம், வாக்கு, நேத்திரம்னு சொல்லக்கூடிய இடம், சவருடைய பார்வை. ஆறாம் வீட்டில் குரு மங்குது. அப்படி மங்கும் பொழுது என்ன ஆகுனா, சோம்பல் தன்மை, ஒரு மாதிரி உடல் ரீதியான வந்து சில எதிர்மறை தன்மை தத்துவங்கள் இது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இதை நேர்மறை தன்மைக்கு மாற்றுறது எது, அதாவது தேங்காய் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை தரும், இளநீர் பெரிய மாற்றத்தை தரும். ஸோ இதெல்லாம் உண்மையா அப்படின்னா பயன்படுத்தி பார்த்துட்டு அப்புறம் நடைமுறையில் சொல்லுங்கள். இதுக்காக தான் வந்து போயிட்டு ஆலயத்தில் வழிபாடு பண்ணும்போது, அர்ச்சனை பண்ணும்போது தேங்காய் விடுங்க. அது தேங்காய் உடச்சி என்ன பண்ணுறாங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுறாங்க, ஒரு வாரம் பத்து நாள் கழித்து அப்புறம் அதை சட்னிக்கு போடுறாங்க. அது பயனே கிடையாது. தேங்காய் உடைச்ச உடனே அதை நம்ம எந்த விதத்தில் நம்ம உணவாக பயன்படுத்தலாம் அப்படின்னா, வெல்லம், உடைச்ச கடலை, பொட்டுக்கடலை, வெல்லம், தேங்காய், இது மூணுமே ஒன்றா சேர்த்திங்கன்னா மூளையினுடைய சக்தியை இன்னும் தூண்டக்கூடிய ஆற்றல் அது உள்ளே இருக்குது. இந்த கடலை இருக்குது பார்த்தீங்களா, குரு பகவானுடைய ஆதிக்கம். கரும்போட இனிப்பு, வெள்ளப்பாகு, வெல்லம் இது இருக்குது பார்த்தீங்களா, இது 100% குரு பகவானுடைய ஆற்றல், அறிவுத்திறன். தேங்காய் இருக்கிறீங்கன்னா நேரடி அமிழ்தம், அனைத்து கோள்களுடைய தன்மையையும் நல்லதாக மாற்றக்கூடிய அமிழ்தத்தன்மை. இது மூணும் ஒன்று சேர்ந்து உள்ளே போகும்போது எப்பேற்பட்ட உடல் பிணி, உள்ளப்பிணி, துன்பம் எத்தனை இருந்தாலும் உங்களுக்கு இன்பமான இனிப்பான ஒரு சுவை கிடைக்கும். ஸோ இந்த சுவை என்ன ஆகும் அப்படின்னா, எத்தனை பெரிய எதிர்மறை விஷயத்தையும் நேர்மறையாக மாற்றக்கூடிய ஆற்றல் உங்களிலிருந்து பெருகும். இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா பயன்பாட்டில் பயன்படுத்துங்க. இதுதான் வந்து அர்ச்சனை செய்து நமக்கு ஒரு வழி கிடைக்குங்க. இறைவன் என்ன பண்ணுவார்னா, ஆலயம் என்பது நமக்கு வழி வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு, அந்த இடம் இருளிலிருந்து ஒளியை நோக்கி ஒளி பிரகாசத்துக்கு போகிறதுக்கு அது ஆரம்பம், ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஆரம்ப முனை, ஆரம்ப இடம். அதுக்கப்புறம் உங்கள் உள்ளம்தான் கோயில், உன் உடம்பு ஆலயம். வள்ளல் புராணாருக்கு வாய்க்கோபுரவாசம், தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம், கல்லப்பள்ளந்தும் காலாமணி விளக்கு. எதுக்காக இதை ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னா, எதுவுமே ஒரு பரிகாரம் அது எதுன்னு போய் அங்கேயே நின்றுடாமல் அடுத்த கோணத்துக்கு நம்மை பலப்படுத்திக்கிறது எவ்வாறு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு போகும்பொழுது அநேக மாற்றங்கள் நிறைய கிடைக்கும். இந்த பிளவ ஆண்டு உங்களுக்கு பொதுவில் நல்லா இருக்குது, பொது பலன் நன்மையாக இருக்குது. அந்த ஐந்தாம் வீட்டு சனீஸ்வர பகவான் ஆட்சி பலம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தான் இருக்கார், ஆட்சி பலமாக தான் இருக்கார், நன்மையான கோணத்தில் தான் இருக்கார், இன்னும் மேலும் வந்து சிறப்பான நன்மையை தருவார். இந்த குரு பகவான் மேலே கீழே ஏறி இறங்கி இருக்கிறதுனால அந்த ஆறாம் வீட்டில் இருக்கும்போது சில சோம்பல் தன்மை, சில துன்பங்கள், சில கடன் பாதிப்பு, சில தொல்லை தொந்தரவுகள் வந்து போகும். ஸோ அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னா,
இறை நம்பிக்கை, இறை பிரார்த்தனை, இறை வேண்டுதல், இறை பக்தி. அப்படி நீங்கள் நிலை பெறும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நன்மையான தன்மைக்கு அந்த எதிர்மறை கிரகங்கள் கூட நன்மையானதாக உங்களுக்கு ஒரு அனுகிரகம் செய்யும் அப்படிங்கிறது உண்மை. ஆகவே அந்த பொதுவில் கன்னிராசி அன்பர்களுக்கு பொது பலன் என்பது நல்லதாக இருக்குது. மேலும் இந்த பிளவாண்டு மிக சிறப்பாக செழிப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.